எல்லாமே ஃபேமஸ். இந்த வீடியோ ஒரு இந்த டியூட்டோரியலில் நான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீம் லேப்ஸ் எப்படி செட்டப் பண்ணுறது அப்புறம் எப்படி ஸ்ட்ரீம் பண்ணுறது நான் காமிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஏன் வாய்ஸ் எப்படி இருக்கேன்னா, இந்த வீடியோ வந்து மார்னிங்கில் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அதனால தான் நான் முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த மார்னிங் ட்ராக் பண்ணாமல் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரீம் லேப்ஸ் ஓபிஎஸ் வந்து. நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி தான் வரும். ஸோ யூடியூப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதில் பண்ண போகிறீங்களோ, ட்விட்ச்சில் ஸ்ட்ரீம் பண்ண போகிறீங்கன்னா ட்விட்ச்சில் பண்ணுங்கள், யூடியூபில் தான் பண்ண போகிறீங்கன்னா யூடியூபில் பண்ணுங்கள். நான் ப்ளர் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போது ப்ளர் பண்ணிக்கிறேன். இப்போது இதெல்லாம் உங்கள் இமெயிலும் பாஸ்வேர்டும் தான் போடணும், அதாவது கூகுளோட பாஸ்வேர்டு. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களை ஸ்ட்ரீம் பண்ண போகிறீங்களா, அதாவது உலாக்கு மாதிரி இல்லைனா கேம்ஸ் ஸ்ட்ரீம் பண்ண போகிறீங்கன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம வந்து கேம்ஸ் தான் ஸ்ட்ரீம் பண்ண போகிறோம். ஸோ நான் கேம்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உடனே வந்து நீங்கள் எனேபிள் கேமராவை எனேபிள் பண்ண சொல்லும், அப்புறம் மைக்ரோஃபோனை எனேபிள் பண்ண சொல்லும். ஸோ இப்போ என்ன பண்ணால், நீங்கள் வைல் யூஸிங் திஸ் ஆப் அப்படின்னு கொடுத்துடணும். ஸோ நெக்ஸ்ட்டு வட்டி ரெண்டு நெக்ஸ்ட் அமைக்கிட்டு இங்கே கேன்சல் கொடுத்துருங்க. ஸோ இங்கே வந்து மேலே மூணு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போயிட்டு அட்வான்ஸ் செட்டிங்ஸ் கண்டினியூ, அட்வான்ஸ் செட்டிங்ஸை கண்டினியூ கொடுத்தீங்கன்னா எடிட்டர்னு உங்களுக்கு அன்லாக் ஆகும். ஸோ அந்த எடிட்டருக்குள்ளே போனீங்கன்னா மறுபடியும் கேன்சல் விட்டுருங்க. அலர்ட் பாக்ஸ், அதாவது இப்போ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாலோ உங்களுக்கு ஏதாவது அலர்ட் வந்து ஸ்ட்ரீமில் இருந்தாலோ அது வரும். ஸோ இதை நம்ம இங்கே வச்சுருவோம். ஓகேவா? ஸோ அடுத்து லேயர்ஸ் அமைத்து ஆட் லேயர்ஸ் போட்டு ஸ்ட்ரீம் இமேஜஸாக, எஸ் ஸ்ட்ரீம் இமேஜஸ் அமைக்கிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போதைக்கு இதை போடுறேன். ஸோ இதை எடுத்து நம்ம வந்து அலைன் பண்ணிப்போம் கரெக்டாக, இல்லைன்னா இங்கே மேலே வரோம் ஆக்சுவலி. ஸோ இங்கே வந்து நேம் என்டர் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி மிடலில் மேலே வரும், இல்லைன்னா நமக்கு அந்த காலர் மாதிரி வேணும்னா நமக்கு லைட்டாக கீழே வச்சுக்கிட்டு அப்புறம் இந்த மாதிரி அமைக்கும். ஸோ இந்த மாதிரி கூட இருக்கீங்க பார்த்தீங்களா, இது வந்து ஃபேஸ் கேம் ஓடுது. நீங்கள் ஃபேஸ் கேம் போட போகிறீங்கன்னா இதை வச்சுக்கலாம். அலர்ட் பாக்ஸ் நீங்கள் வந்து எந்த கார்னரில் வேணால் வச்சுக்கலாம். இது செலக்ட் ஆகுது, இன்டர்ஃபியர் ஆகாத மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்றுமே கிளியராக தெரியும். ஸோ இந்த கார்னரில் வச்சுக்கிறேன் நான். நீங்கள் வந்து இதை எனேபிள் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா ஸ்ட்ரீமில் வந்து உங்களுக்கு காமிக்கும். இப்போ சாம்பிள் காமிக்கிறேன், அந்த மாதிரி காமிக்கும். ஸோ நிறைய டைப் ஆஃப் ஃபேஸ் கேம்ஸ் இருக்குது, இது இதுவும் சூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் உங்களுக்கு வந்து ப்ரோ இருக்கணும் ஆக்சுவலி, அதுவே தீமாக காமிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுவே தீம் காமிக்கும், அதுவே தீம் கொடுக்கும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட அதுக்கு இது வந்து ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது. ஸோ ஃப்ரீ வெர்ஷனில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஸோ கஸ்டம் ஐட்டம், அதாவது நம்மளே ஆட் பண்ணிக்கலாம், நம்ம நம்ம டிவைஸில் இருக்க ஏதோ ஒன்று ஆட் பண்ணிக்கலாம், அதாவது சப்ஸ்கிரைப் நவ் இல்லை அப்படி ஏதாவது ஒன்று. சில ஸ்ட்ரீம் லேபிள், ஸோ இப்போ டொனேஷன் கோல் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அந்த டொனேஷன் கோல் வந்து இங்கே காமிக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் எங்கே என்ன வச்சுக்கோங்க. இப்போதைக்கு டொனேஷன் கோல் வந்து கார்னரில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் வந்து கார்னரில் இருக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணி